சென்னை பூந்தமல்லியில் தொடர் மழையால் வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காமல் அரசு அதிகாரிகள் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஏன் மாநகராட்சி ஊழியர்கள்லாம் இன்னும் அங்கே பணி செய்ய வரல? வணக்கம் ராஜா. நேற்று நள்ளிரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு முல்லாத்தோட்டம் பகுதி. இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்த கனமழை காரணமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட அங்கு வசிக்கக்கூடிய வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் மழைநீர் நீர் கால்வாய் பணிகள் முழுவதுமாக முடிவடையாத காரணத்தினால் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் கழிவு நீரும் அங்கிருந்து வெளியாகி வீடுகளுக்கும் மற்றும் சாலைகளும் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலையே தற்போது ஏற்பட்டு வருகிறது. தற்போது சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவு நீரால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவக்கூடிய ஒரு அபாய நிலையும் உள்ளது. குறிப்பாக இந்த முல்லாத்தோட்டம் பகுதி 7வது வார்டு அதிமுக நகர்மன்ற உறுப்பினராக நகரச் செயலர் ரவிச்சந்திரன் என்பவர் அங்கம் வகித்து வருகிறார். தற்போது இது அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் வார்டு என்பதாலே அரசு அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகளும் இந்த வார்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்துவதில் ஒரு மெத்தன போக்கை காட்டி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பலமுறை அரசு அதிகாரிகளிடமும் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்து வந்த நகர்மன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிக அரசு அதிகாரிகள் முன்வந்து இந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக பூந்தமல்லி நகராட்சிக்கு சுமார் 28 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டை முறையாக அரசு அதிகாரிகள் கையாண்டிருந்தாலே தற்போது வரக்கூடிய இந்த பருவமழை காலங்களில் மக்கள் வந்து மழைநீரால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு முறையாக வழிவகை செய்துபட்டிருக்கும். ஆனால் அரசு அதிகாரிகள் இந்த நிதி ஒதுக்கீட்டை சரியாக பயன்படுத்தாததே இந்த மழைநீர் தேங்கி இருப்பதற்கு இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டி வருகின்றனர். இப்போது தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் கால்வாய்களும் பணிகள் முழுமையாக நிறைவடையாமல் இருப்பதால் இந்த முல்லாத்தோட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வெளியே செல்ல முடியாத ஒரு அவல நிலையை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே தற்போது இந்த பகுதியில் மல்ல நீர் போல கழிவு நீர் தேங்கி இருக்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அடிப்படை பொருட்களான அத்தியாவசிய பொருட்களை கூட பொதுமக்கள் வாங்க செல்ல முடியாமல் வீடுகளுக்குள்ளே ஒரு முடங்கி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இந்த விடியா அரசு மக்கள் நலன் மேல் அக்கறை கொண்டு ஒருதலை பட்சமாக செயல்படாமல் மக்கள் நலன் மேல் அக்கறை கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே அங்கு வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.